இந்தியா. தந்தை பெரியாரின் ஈரோடும், பேரறிஞர் அண்ணாவின் காஞ்சியும், முத்தமிழறிஞர் கலைஞரின் திருக்குவளை திருவாரூரும் என்றென்றும் நம் நெஞ்சில் நிலைத்திருக்கும், இனித்திருக்கும் திராவிட திருத்தலங்கள். சட்டமன்ற தேர்தலில் நாம் அடைந்த வெற்றியை காணிக்கையாக்க தந்தை பெரியாரின் ஈரோட்டிற்கும், பேரறிஞர் அண்ணாவின் காஞ்சிக்கும் சென்ற நான் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருக்குவளை திருவாரூருக்கும் சென்றேன். ஜூலை 6 திருவாரூர் நோக்கி புறப்பட்டேன். செருமங்கலம் என்ற இடத்தில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தேன். நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தேன். திருவாரூர் அருகே காட்டூரில் முத்தமிழறிஞர் கலைஞரை 10 சுமந்து ஈன்றெடுத்த புலிக்குகையாம் அன்னை அஞ்சுகம் அம்மாள் நினைவிடத்தில் குடும்பத்தினருடன் மரியாதை செலுத்தி அங்கே அமைக்கப்பட்டு வரும் நம் உயிர்மிகு தலைவர் கலைஞர் அருங்காட்சியக பணிகளையும் பார்வையிட்டேன். அங்கிருந்து புறப்பட்டு வரும் வழியில் பவித்ர மாணிக்கம் என்ற இடத்தில் 11 படிக்கும் சுபஸ்ரீயும், 6 படிக்கும் நிதீஷும் தலைவர் கலைஞரின் உரையுடன் கூடிய திருக்குறள் நூலை எனக்கு பரிசாக வழங்கினர். பின்னர் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் சிந்தித்து செயல்பட்ட போராளி குணமிக்க வரலாற்று நாயகர் வளர்ந்த திருவாரூர் இல்லத்தில் கால் வைத்தபோது மெய் சிலிர்த்தது. ஜூலை 7 காலையில் திருவாரூர் தேரடியில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் சிசு பராமரிப்புக்கான சிறப்பு பிரிவை திறந்து வைத்தேன். நம் உயிர்மிகு தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளைக்கு செல்லும் வழியில் பின்னவாசல் என்ற இடத்தில் ஒரு திருமண மண்டபத்தின் முன் மணக்கோலத்தில் காத்திருந்த மணமக்கள் SR சோப்ரா, SR ரமா ஆகியோரின் விருப்பத்திற்கிணங்க அவர்களின் திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்துகின்ற வாய்ப்பும் அமைந்தது. பின்னர் நமக்கெல்லாம் வழிகாட்டிய முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருத்தலமாம் திருக்குவளை வந்து நாம் முன்னர் சூளுரைத்தபடி புதிதாக அமைந்துள்ள கழக அரசினை உங்கள் சார்பாக அவருக்கு காணிக்கையாக்கி அவர் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தி மகிழ்வுடன் திரும்பினேன்.